ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த கேக்கல ஏசி அகாடமிக்ஸ். சில ஸோ வீடியோ பண்ண நினைக்கும் எங்களுக்கு மனமாக நன்றிகள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹச்சிசிஎம் அண்ட் எல்சிஎம்ல லெசன் டூ, சரிங்களா? பார்ட் டூ. லாஸ்ட் பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஹச்சிசிஎம் அண்ட் எல்சிஎம்க்கான இன்ட்ரடக்ஷன், பேசிக்ஸ், ஹச்சிசிஎஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்ன, அதுக்கடுத்த வீடியோஸில் என்னென்ன டைப்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனை நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க தயவு செய்து அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாங்க, புரியுதா? ஸோ அதனால் அங்கே பார்த்துட்டீங்க வாங்க, ஏன்னா ஒரு சில டேட்டாஸ் நான் அதை சொல்லியிருக்கேன். சேம் டைம் அந்த வீடியோ பாக்குறவங்க டக்குனு இதே வந்து பாத்துருங்க, ஏன்னா அதை பார்த்து அப்படியே போயிடாதீங்க, டக்கு இங்கேயும் வந்துருங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கும் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல அப்படியே பார்க்க போறோம், சரிங்களா? நம்ம யூடியூப் சேனல் தான் போட போறோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற எல்லா வீடியோஸுமே ஃபர்தரா நீங்க பாக்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப், ஓகேவா? அதான் இன்ட்ரக்ஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைப், ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஹச்சிசிஎஃப் ஆகட்டும், எல்சிஎம் ஆகட்டும், மீசிம் ஆகட்டும், மீபோ ஆகட்டும், எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கான நார்மல் மெத்தட், ஷார்ட்கட் எல்லாமே நான் பொறுமையா நிறுத்தி நிதானமா உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை ஆல்ரெடி மேக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கவங்களும் பார்க்கலாம், வீக்கா இருக்கவங்களும் பார்க்கலாம், புரியுதா? ஸோ டைமே வேஸ்ட் பண்ண வேணா, வாங்க கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ரைட், இப்போ ஒரு நம்பர், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படியே பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே உங்களுக்கு சொல்லித்தரேன், புரியுதா? ஃபர்ஸ்ட் 10, 20 இந்த ரெண்டு நம்பரும் எடுத்துக்கோங்க, புரியுதா? ஃபர்ஸ்ட் இதுக்கான ஹச்சிசிஎம் மீபோவா எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்து எல்சிஎம் மீசிமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச நார்மல் மெத்தட்லயே நான் சொல்லித்தரேன். நார்மல் மெத்தட் என்ன? இப்ப 10க்கும் 20க்கும் மீபோவா எடுக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணலாம்? இந்த மெத்தட் பாத்துருப்பீங்க ஸ்கூல்ல, ரெண்டு அளவு இருக்கலாம். ரெண்டு அளவு பாத்தீங்கன்னா 5, 2, 10, 5, 2, 20 வரும். திரும்ப 5 அளவு பாத்தீங்கன்னா 1, 5, 2, 5, 10 வரும். இப்ப நீங்க இப்படி ஒரு நம்பரை போடுறப்ப, ஒரு நம்பர் போடுறீங்கன்னு வச்சுக்கோ, அது ரெண்டையுமே டிவைட் பண்ணுமானா? பண்ணாது, கரெக்டா? அப்ப அப்படியே விட்டுறணும். எதுக்கு? மீபோவா கண்டுபிடிக்கிறப்ப நீங்க போடுற நம்பர் அந்த ரெண்டையுமே டிவைட் பண்ணிட்டு வரணும், அப்படி வரலையா? விட்டுறணும். இப்ப 2, 5, 10, அப்ப 10 தான் ஹச்சிசிஎஃப் மீபோவா அப்படின்னு அர்த்தம், புரியுதா? எல்சிஎம் மீசிமானா தான் கடைசியில 1.1 வர வரைக்கும் போடணும். இப்ப எல்சிஎம் மீசிமா அப்படின்னா 2 அடிச்சீங்கன்னா 2, 10, 5, 2, 20, திரும்ப 5 போட்டீங்கன்னா 1, 5, 2, 5, 10, திரும்ப 2 போட்டீங்கன்னா இந்த 1 அப்படியே வந்துடும், 2. அப்ப கடைசியா 1.1 வர வரைக்கும் போட்டா மீசிமா, காமனா வர வரைக்கும் மட்டும் போட்டா ஹச்சிசிஎஃப் மீபோவா. இப்ப 2, 5, 10, 5, 2, 20, அப்ப எல்சிஎம் என்னது? மீசிமா வந்து 20. அகைன் இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு மீபோவா 10, மீசிமா 20 வந்திருக்கு. எது பெருசா இருக்கு? மீசிமா தான் பெருசா இருக்கு. இந்த ரிலேஷனை நான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன், நீங்க ஓவர் சம் பாக்குறப்ப அதான் பண்ணிக்கலாம், நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம், புரியுதா? அப்ப ஒரு நம்பர் கொடுத்து மீசிமா மீபோவா கேட்டா இது நார்மல் மெத்தடு. சரி, ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா, ஷார்ட்கட் கண்டிப்பா இருக்கு. மீபோவாக்கு எஸ்பெஷலா நிறைய ஷார்ட்கட் இருக்கு, சோ இதை தெளிவா கவனிச்சுக்கோங்க என்னன்னு. ஓகே, இப்போ ஷார்ட்கட் ஹச்சிசிஎஃப் ஆகட்டும், எல்சிஎம் ஆகட்டும், இந்த ரெண்டை பாக்குறப்ப எது சின்னது நான் சொல்லியிருக்கேன்? மீபோவா. ஹச்சிசிஎஃப் தான் ஸ்மாலா வரும்னு சொல்லியிருக்கேன், கரெக்டா? அப்ப ஹச்சிசிஎஃப் மீபோவா வேணும்னா கொடுத்துருக்க ரெண்டு நம்பரோ அல்லது மேற்பட்ட நம்பரோ எல்லாத்துலயும் சின்ன நம்பரை பார்க்கணும். சின்ன நம்பர் என்னது? 10. அந்த சின்ன நம்பர் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுதா, அதாவது எல்லாத்துக்கும் அது வகுத்தியா வருதான்னு பாருங்க. வரும். இப்ப 10, 20 வகுப்பட்டுரும், கரெக்டா? 10 என்ன பண்ணும்? 20 வகுக்கும். அப்ப 10 தான் இதுக்கான மீபோவா, முடிஞ்சு போச்சு. ஒருவேளை வகுக்கலனா அதை அடுத்த சம்பளம் பார்க்கலாம். என்ன ரெண்டு நம்பரை பாக்குறீங்க, குடுத்த சின்ன நம்பர் பாக்குறீங்க, இது எல்லாத்தையும் வகுத்துருச்சுன்னா அதுதான் மீபோவா. அப்ப 10க்கும் 20க்கும் மீபோவா என்ன? 10 பார்த்தோம்னு சொல்லிடலாம். இது கிளியரா இருக்கா? இப்ப அப்படியே மீசிமா போடுவோம். அதே 10க்கும் 20க்கும் மீசிமா எல்சிஎம் வேணும்னா, எல்சிஎம் என்ன சொல்லிருக்கோம்? பெரிய நம்பர்னு சொல்லிருக்கோம். இதுல பெரிய நம்பர் என்னது? 20. அந்த 20 இந்த 10-ஐ டிவைட் பண்ணுமான்னு பாருங்க. இந்த 20 10-ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. ஆகும். ஏன்னா 10, 10, 20. அப்ப இந்த 20 10-ஆல டிவைட் ஆயிருது. அப்ப ஆயிருச்சுல, அதான் எல்சிஎம். ஒருவேளை ஆகலனா அடுத்து வரேன், புரியுதா? இதுதான் ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் கான நார்மல் மெத்தட் அஸ் வெல் அஸ் ஷார்ட்கட். கிளியரா இருக்கா? புரியுதா? இன்கேஸ் புரியல அப்படின்னா திரும்ப அப்படியே லைட்டா ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரிஞ்சிடும். நான் பொறுமையா நிறுத்தி நிறாமா சின்ன பிள்ளைக்கு போயிடுமா தான் சொல்லித்தரேன், ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கவனிங்க. இப்ப அப்படியே அடுத்த பார்க்கலாம். வரலன்னா என்ன பண்ணலாம்? இப்ப இதை பாருங்க, 10ஐயும் 15ஐயும் எடுத்துக்கோ. இப்ப மீபோவா ஹச்சிசிஎஃப் மீசிமா எல்சிஎம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நாம தடுபடி பார்த்தா 10, 15 முதல்ல 5 போடலாம், 2, 5, 10, 3, 5, 15 அதுக்கப்புறம் போட முடியாது. அப்ப 5 தான் ஹச்சிசிஎஃப் மீபோவா. 1.1 வரைக்கும் போடணும், எதுக்கு? மீசிமா எல்சிஎம்க்கு. ஸோ 2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1, 2, 3 அப்படியே வந்துடும்.
மூணாவது அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1.1 ஆயிரும். இப்ப எல்லாத்தையும் இருக்கிறப்ப 5, 2, 10, 5, 3, 30. அப்ப எல்சிஎம் என்னது 30, மீசிமா 30, மீப்போவா 5, மீசிமா 30. இது நார்மல் மெத்தட். ஷார்ட்கட்னு பாக்குறப்ப மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா எந்த நம்பரை பார்க்க சொல்லியிருக்கேன், சின்ன நம்பரை பார்க்க சொல்லியிருக்கேன் கரெக்டா. இப்ப இந்த சின்ன நம்பர் இத இத வந்து அதை டிவைட் பண்ணுமான்னு பாருங்க, பண்ணல. ஏன்னா ஓர் 10, 10 ஈர் 10, 20 போயிடும், நமக்கு 15, 10 டேபிள்ல வராது. அப்ப 10 வந்து இதை டிவைட் பண்ணலனா அடுத்து 10 வகுத்தியே பார்க்கணும். 10 இதை டிவைட் பண்ணலனா 10 வகுத்தி பார்க்கணும். 10 வகுத்தி, 10 ஃபேக்டர்ஸ் என்னென்ன, 1, 2, 5 எல்லாம் 10 வகுத்தி தான். அப்ப அதுல எது பெருசு, 5. அந்த 5 இதை வகுக்குமான்னு பாருங்க, வகுத்துல அப்ப 5 தான் மீப்போவா HCF. கிளியரா இருக்கா? அப்ப மீப்போவா HCF அப்படின்னா சின்ன நம்பரை பார்க்க போறீங்க, அதை அதை டிவைட் பண்ணிடுச்சுன்னா அதான் HCF. ஒருவேளை இதை அதை டிவைட் பண்ணலனா அதோட வகுத்தியே பார்க்கணும். கிளியரா இருக்கா? ஏதாவது ஒன்று வந்துடும். ஓகே, இப்ப மீசியமா எல்சியமா என்னன்னு பார்ப்போம். அதே 10, 15. ஓகே, மீசியமா என்ன பார்ப்போம், பெரிய நம்பரை பார்ப்போம். பெரிய நம்பர் என்னது, 15. இந்த 15 இந்த 10 டிவைட் ஆகுமா, இந்த 15 இந்த 10 டிவைட் ஆகுமானா, ஆகாது. 15 வந்து 10 டிவைட் ஆகாது. அப்ப 15 அடுத்த மல்டிபிள் என்னது, 30. இங்க இது அதை வகுக்கிறனா இதோட வகுத்தியே பார்ப்போம், ஏன்னா இது மீப்பெரு பொது வகுத்தி. இங்க இதால இது அதாவது இத வந்து இது டிவைட் பண்ணலனா இதோட அடுத்த மல்டிபிள் பார்க்கணும், ஏன், ஏன்னா இது மீசிமா மடங்கு மல்டிபிள், புரியுதா? அப்ப 15 அடுத்த மல்டிபிள் என்னது, 30. 30 10 டிவைட் ஆகிரும். அப்ப 30 தான் மீசிமா எல்சிஎம். ஒருவேளை 30 ஆகலன்னு வைங்க, அடுத்து 45, 15 மல்டிபிள் தான் பார்க்கணும், 60, 75 பாருங்க ஏதாவது ஒண்ணு வந்துடும். அப்ப அதுதான் எல்சிஎம் மீசிமா. கிளியரா? சோ ஒரு சின்ன நம்பரை போட்டு சொல்லி கொடுத்துறேன். இப்ப அப்படியே அப்படியே அடுத்தடுத்த நம்பர்ஸ் நம்ம அப்படியே பாக்கலாம். ஓகேவா? கவனிங்க, தொடர்ந்து கவனிங்க. இப்ப இந்த பாருங்களேன், 189 243 மீப்போவா எக்ஸாம்ல இந்த மாதிரி பெரிய நம்பர் தான் கொடுப்பாங்க, புரியுதா? சோ இதுக்கு டக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீப்போவா பார்க்கலாம். HCF சின்ன நம்பர் 189, இது இதை டிவைட் பண்ணாது. அப்ப இதோட வகுத்தி தெரியல. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண முடியல, நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அகைன் நீங்க 189 243 ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் போடுவீங்க தெரியாது, அப்படியே நிப்பீங்க. நான் ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், இப்ப இதை கவனிங்க. என்னன்னா முத மீப்போவா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அர்த்தம், ரெண்டையுமே காமனா டிவைட் பண்றது தானே, ரெண்டையுமே காமனா டிவைட் பண்றது தானே. கவனிங்க, ஏதோ ஒரு டேபிள்ல இந்த 189 வந்துருக்கும் கரெக்டா, அதே டேபிள்ல இந்த 243 வந்துச்சுன்னா அதுதான் நமக்கான மீப்போவா. இது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஏன்னா ஏதோ ஒரு நம்பரால பெருக்கி இது வந்திருக்கும், அதே நம்பரால பெருக்கி இதுவும் வந்திருக்கும். அந்த நம்பரை தான் நம்ம மீப்போவான் சொல்லுவோம், ஏன்னா அதுதானே இந்த ரெண்டுத்துலயுமே வகுப்படும், டிவைட் ஆகும், புரியுதா? அப்ப ஏதோட மல்டிபிள்ல இது வரும், ஏதோட மல்டிபிள்ல இது வரும். இப்ப கவனிங்க, ஏதோ சம்திங் 189, ஏதோ சம்திங் 243 வந்திருக்கும். இப்ப இப்ப இதுக்கான கேப் இருக்குல்ல, இந்த டிஃபரன்ஸ், இந்த டிஃபரன்ஸும் கரெக்டா அந்த டேபிள்லயே வரும், அதான் கான்செப்ட். அப்ப இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 54 வந்துருக்குமா? இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 54. சில நேரம் அதுவே இதோட அச்சியப்பா இருக்கும். இப்ப இந்த 54 பார்த்தா இது ஒரு ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர், கண்டிப்பா 54 வராது. அப்ப 54 வகுத்தி என்னன்னு பாருங்க, 27. 27 பாத்தீங்கன்னா இது 7 times, இது 9 times வரும். அப்ப 27 தான் மீப்போவா HCF, புரியுதா? 27 தான் மீப்போவா HCF. அப்ப மீப்போவாக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க, அது வந்துச்சுன்னா அதான் மீப்போவா, வரல அப்படின்னா அதோட வகுத்தி எடுத்து பாருங்க, மீப்போவா HCF கிடைச்சிடும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கான மீப்போவா மீசிமா எப்படி பாக்குறதுங்கிறத நாம பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன், புரியுதா? அடுத்தடுத்த கிளாஸஸ்ல அப்படியே இதோட அடுத்தடுத்த டைப்ஸ் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல பின்னம் ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு மீப்போவா மீசிமா HCF LCM எப்படி பாக்குறதுங்கிறத நம்ம அடுத்த ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? சோ அது வரைக்கும் இணைஞ்சிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, புரியுதா? கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.